அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் க-771 அப்படிங்கிற கரும்பு ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். க-771 க-419 அப்படிங்கிற கரும்பு ரகத்தையும் க-658 அப்படிங்கிற கரும்பு ரகத்தையும் கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு கரும்பு ரகம்தான் இந்த க-771 அப்படிங்கிற கரும்பு ரகம். இந்த கரும்பு ரகமானது 10 மாத காலத்தில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு கரும்பு ரகமாக இருக்குது. இந்த கரும்பு ரகத்தோட மொத்த மகசூல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 140 டன் தரக்கூடியதாக இருக்குங்க. இதனுடைய சர்க்கரை மகசூல் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 18-19 டன் வரையும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த கரும்பு ரகத்தில் சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 13.10% இருக்குங்க. அடுத்ததாக இந்த கரும்பு ரகத்தோட தோகை அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகன்றதாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததாக தண்டோட சுற்றளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தண்டோட சுற்றளவை பொறுத்த வரைக்கும் தடித்ததாகவும் இல்லாமல் ஒல்லியானதாகவும் இல்லாமல் சராசரியாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து தண்டோட நிறத்தை பற்றி பார்க்கலாம். தண்டோட நிறத்தை பொறுத்த வரைக்கும் ஊதா கலந்த மஞ்சள் நிறமாக இருக்குங்க. இந்த கரும்பு ரகத்தில் குருத்து மட்டும் காணப்படுதுங்க. அடுத்ததாக கரும்பானது நேராக வளரக்கூடிய ஒரு பண்பையும் பெற்றிருக்கு. அது இவ்வளவு தான் இந்த க-771 அப்படிங்கிற கரும்பு ரகத்தை பற்றிய குறிப்புகள். அவ்வளவுதான் இந்த பதிவு உள்ளவர்களே. இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.